ஹாய் பிரான்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் சூப்பரா வேற லெவல்ல தரமா ஜம்முன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டியூட்டி கிடையாது, அதாவது பெண்ணுக்கு டியூட்டி கிடையாது. இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு கேட்டா, நான் வந்து காரை சர்வீஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் வந்து 77,000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் பண்ணணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 78,900 ஆயிப்போச்சு. இப்போ வந்து நான் ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன், காரை சர்வீஸ் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து வேலை இருக்குன்னு சொல்லி தட்டி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ 1900 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே ஓடி போச்சு. ஆயிலெலாம் கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கும். அதனால இப்போ காரை சர்வீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இப்போ நான் வந்து சொல்லலை, ஏன்னு கேட்டால் இன்னைக்கு லீவு, பொண்ணுக்கு லீவுங்கிறது தெரியும். அதனால இப்போ பெர்மிஷன் கேட்டால் நாளைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கடந்து போயிடும். அதனால நம்ம சொல்லாம போயிருவோம் சொல்லிட்டு நான் மேடம்க்கு ராத்திரி இன்ஃபார்மும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. விடிய காலையில எந்திரிச்சு வந்துட்டேன். மணி இப்ப 7 ஆச்சு. இப்ப இன்னைக்கு பண்றது குயிக் சர்வீஸ் சொல்லுவாங்க, அதுதான் இப்ப பண்ண வந்திருக்கேன். குயிக் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிட்ட ஆகும். இப்ப ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்றதா இருந்தா ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. இப்ப குயிக் சர்வீஸ் சொன்னா டயரு, அப்புறம் வந்து பிரேக் ஷூ எல்லாம் கலத்தி பார்ப்பாங்க, எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாமே ஓகேயா இருக்கு, இல்லை ஏதாவது மாற்றணும், ஏதாவது டேமேஜாக இருக்குன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான அமௌண்ட் கூட போடுவாங்க. அதனால வந்து இன்னைக்கு அநேகமாக கொஞ்சம் லேட்டாகும். நான் விடிய காலையில் எந்திரிச்சு நாஸ்டா எதுவும் பண்ணலை, டீ கூட குடிக்கல. ஏன்னா டீ காப்பி இங்கே கொடுப்பாங்க. சரி, நம்ம இப்போ அங்கே டீ காப்பியெல்லாம் போட்டு லேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து 6:30 இங்கே வந்துட்டேன். 6:30 வந்தாலும் 2 கார் எனக்கு முன்னாடி நிற்கிது. நான் இப்போ 3வது காராக இருக்கிறேன். ஓகே, இது ஓகே தான். இப்போ 3வது காரனா பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க வந்து ஒரே டைத்துல வந்து ஒரு 7-8 கார் பண்ணலாம். அதனால 3வது காரங்கும் போது டக்குன்னு நமக்கு முடிச்சிருவாங்க. எப்படியும் ஆனா இப்போ 7 போது ஒரு 10 ஆயிரும், குறைஞ்சபட்சம் ஆயிரும். இங்கனக்குள்ள நம்ம ஏதாவது நாஸ்டா கிடைச்சதுன்னா பாக்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டுல போய் தான் சாப்பிடணும். வீட்டுல வந்து நேற்று சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன், அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மேடமுக்கு நம்ம சொல்லாதது, இப்ப சொன்னா இப்ப இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும்பாங்க, அப்ப அதனால நான் சொல்லல. இப்ப அவங்க வந்து அதுக்கப்புறம் கேமரால பார்த்து கார் இல்லையே, எங்க போன, ஏது என்ன, ஏது இல்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு எதுவும் சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் அன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க கொய்த்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல கொடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல என்னென்ன நடக்குங்கிறத பாக்கலாம். நான் வந்து உள்ள சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். உள்ள வந்து அதாவது உள்ள இது ஃபுல்லாமே வந்து கார் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக் சர்வீஸும்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 விதமான சர்வீஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் ஆகும், டைம் ஆகும், அப்புறம் வந்து பைசாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இப்போ நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி வெளியில் நிறைய கார் நிற்கிது. அவங்க வந்து ஒவ்வொரு காராக தான் அலோட் பண்ணுவாங்க. என்ன பாருங்கள், சர்வீஸ்க்கு என்ட்ரி பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பாருங்கள், டன் கணக்கில் உள்ள காரை ஒரே ஒரு பைப்பில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நமக்கு சர்வீஸ் முடியத்தட்டியும் ரெஸ்ட்டு தான். அதனால் உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி, அதுக்கு முன்னாடி ஏதாவது காபி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இப்போ காபி ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணும்போதே நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் கேட்டு அதில் எழுதி வச்சுருவாங்க. அதனால் சர்வீஸ் முடிஞ்சால் அவங்களே கூப்பிடுவாங்க. நண்பர்களே, காரை சர்வீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலை ரெடியாக இருந்துச்சு. பொண்ணு ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு என்னைய கொண்டு ஹத்தீனில் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவங்கள ஹத்தீனில் விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். காரு சர்வீஸு அழகாக முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஏன்னா நேரத்தோடி நான் போனதுனால அவங்க வந்து மொதல் அலாட்டு சீக்கிரமே ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ லேட்டாலாம் போச்சுன்னா நம்ம வந்து அந்த காரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கார் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு இன்னுமே ரொம்ப நேரம் ஆயிரும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பணம் கட்ட போனேன். பணம் வந்து பார்த்திங்கன்னா 28 கிட்டே வந்துச்சு. அப்போ இந்த 28 ஏடிஎம் கார்டில் கொண்டு கொடுத்தா ஏடிஎம் கார்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, நான் இந்த மாதிரி காரை சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலை. போன வாரம் நான் கேட்டிருந்தேன், நான் காரை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து இந்த பொண்ணுக்கு லீவு அன்னைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு லீவு தான், அப்போ இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இன்றைக்கி நான் வந்தேன். உங்களுக்கு 28 கேட்டிங்கும்போது 7000 சில்லறை ரூபா வரும். இப்போ நான் வந்து ஏடிஎம் கார்டில் பணம் இல்லைன்னு மெசேஜ் கொடுத்தேன், அவங்க மெசேஜை பார்த்துட்டு ஒரு ரிப்ளையுமே பண்ணலை, ஃபோனும் பண்ணலை, கம்முன்னு இருந்துட்டாங்க. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு ரிப்ளையும் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், என் கை காசை போட்டு பணத்தை கட்டிட்டு நம்ம வசூல் பண்ணிக்கலாம், கிணத்து தண்ணியை ஆற்று தண்ணியை அடிச்சுட்டா போக போகுது, அது கிணத்துல தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை கட்டிட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஏதாவது மாலுக்கு போவாங்க, போயிட்டு அநேகமாக ஒரு மத்தியானம் 1 மணி 2 மணி அந்த மாதிரி டயத்தில் நமக்கு ஃபோன் போட்டால் நம்ம வந்து மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஜாப்ரியாக கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரூட் மால் பாருங்கள், இது வந்து பீரூட் ஸ்ட்ரீட் தான். அந்த பீரூட் மால், பீரூட் ஸ்ட்ரீட் ரெண்டுமே வந்து ஒரே பேர் தான். அந்த மாலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மாலுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ அங்கே தான் ஏதோ சின்ன வேலையாட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹவாலியில் இருக்குது. ஹவாலியில் இந்த பாருங்கள், இவர் வந்து கேஸை தள்ளிக்கிட்டு போகிறாரு. அதாவது இங்கெல்லாம் வந்து கேஸ் வாங்கிறது ரொம்ப சுலபம். நம்ம எத்தனை சிலிண்டர், காலி சிலிண்டர் இருந்தாலும் போதும், நம்ம அங்கேருந்து கேஸ் கடைக்கு போயிட்டு அங்கே காலி சிலிண்டரை கொடுத்துட்டு அப்படியே நம்ம புது சிலிண்டரை நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். ஒரு ஆளுக்கு இத்தனை சிலிண்டர் தான் தருவோம், இத்தனை சிலிண்டர் தான் வீட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பெட்ரோல் ரொம்ப மலிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கேஸெல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ இந்த 4 சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே நம்ம ஒரு காசு 800 ரூபா கொடுத்தா அந்த 4 சிலிண்டரும் புது சிலிண்டர் வந்துடும். ஹவாலி பார்த்திங்கன்னா எப்போதுமே பரபரப்பாக தான் இருக்கும். ஹவாலியில் பார்த்திங்கன்னா இல்லாத கடைகளே இருக்காது. அவ்வளோக்குள்ளே வந்து ஒரு நெருக்கடியான ஏரியான்னு சொன்னால் ஹவாலியை சொல்லலாம். இங்கே பாருங்கள், போலீஸ்கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. போலீஸுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை பிரச்சனையோ எதாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா, இங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனாலும் வந்து கார் வந்து அதிகமாக உங்களுக்கு ஜாம் ஆயிரும். இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருந்து ஃபோன் பண்ணால் இம்மிடியேட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. ப்ரெசென்ட் ஆகிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க வந்து உடனே தீர்ப்பை சொல்லி இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி அதை டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி அவங்களே எல்லா சைன் போர்ட்லேயுமே எழுதி போட்டிருப்பாங்க. அதாவது மைனர் ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ரோட்டை பிளாக் பண்ணாதீங்க, காரை ஓரம் கட்டிடுங்கன்னு சொல்லி அவங்களே எழுதி போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பீரூட் ஸ்ட்ரீட்லேருந்து டுன்சியா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு, இதுவுமே ஹவாலி தான். ஹவாலியில் இது வந்து மோல்லம் அல் மோல்லம் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் தான் இப்போ நான் நிற்கிறேன். காரை வந்து நான் வரும்போது ஒரு ஆள் வெளியில் எடுத்தார், கரெக்டாக உள்ளே கொண்டு பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த பில்டிங்கில் தான் வந்து இதான் அல் மோல்லம் பில்டிங்கு. இங்கே வந்து லேபரை விட வந்து மிஷின் தான் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கும். இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி கிரெயினில் தூக்கி எவ்வளோ உயரமாக இருந்தாலும் தூக்கி மேலே ஏற்றிடுவாங்க. இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நாடா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம இன்றைக்கி பேங்க் ரேட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரிப்போம். இந்த ஹவாலியில் பார்த்திங்கன்னா டுனிசியா ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நிறையா கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நம்ம எதில் வேணாலும் பணம் அனுப்பிக்கலாம். ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் நமக்கு எது பக்கமாக இருக்கோ அதில் போய் நம்ம பணம் அனுப்பிக்கலாம். ஆனால் வந்து மிருகாப்பில், அதாவது கோயில் சிட்டியில் போய் பணம் அனுப்புனா அங்கே வந்து ₹1 முன்ன பின்னே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அங்கே போய் பணம் அனுப்புனதில்லை. நான் இது ஏத்தால பாருங்கள், பெஸ்ட் பில்டிங்கு. இது வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் A to Z, மொபைல்லேருந்து டிவியிலேருந்து வாஷிங் மிஷின் ஃப்ரீசர் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம் எல்லாமே இருக்கும் உள்ளே. அந்தளவுக்கு கடை வந்து பெருசு. அண்டர் கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு கடை இருக்குது. இப்போ நம்ம வந்து இது தான் அந்த கார்னரில் இருக்க பாருங்கள், நாடா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ் தான். இதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு இன்றைக்கி ரேட் என்னங்கிறத நம்ம விசாரிப்போம், விசாரிச்சுட்டு வருவோம். இப்போ அவர் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்கள், இப்போ என்ன அமௌண்ட் எழுதி கொடுத்துருக்காருன்னா, இந்தியாவுக்கு வந்து 268 ரூபா 45 பைசா. அதே மாதிரி கொழும்புக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு 1058 201 பைசா. இது வந்து ஸ்ரீலங்கன் மணி. அதை ரெண்டுக்குமே வந்து கமிஷன் பார்த்திங்கன்னா 1 தினார் 250 பில்ஸ் கமிஷன். இது வந்து கொய்த்து 1 தினாருக்கு 268 ரூபா இந்தியாவுக்கு ரூபா போகும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வந்து 1058 ரூபா 1 தினாருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம 100 தினார் இந்தியாவுக்கு நம்ம ரூபா அனுப்ப வர்றோன்னு சொன்னால் நமக்கு வந்து 1.5 தினார் வந்து நம்ம கமிஷனாட்டு பேங்க்குக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த 100 தினாருக்கு வந்து நமக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ போகும்னு கேட்டிங்கன்னா 26845 ரூபா நம்ம பேங்கில் போய் கிரெடிட் ஆயிரும். அதே 100 தினாருக்கு ஸ்ரீலங்கா ரூபா எவ்வளோ போகும்னு கேட்டிங்கன்னா 1,05,820 ரூபா போகும்.
இந்த ஒன்னே கால் தினாருங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவை பணம் அனுப்பும் போதும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஊர் காசுக்கு வந்து 335 ரூபா பக்கம் வரும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் ரேட்டு எவ்வளோ, அதே மாதிரி எந்தெந்த பேங்க்குக்கெலாம் பணம் அனுப்பலாம் எல்லாமே உள்ளே போர்டு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டா கூட நம்ம டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்போ இந்த பெஸ்ட்டு பில்டிங்க்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த அல் நாடா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது வந்து அல் மொல்லம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி அரபியில் ரெட் கலரில் மேலே போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இதை லெட்ரு மட்டும்தான் இருக்கும். இது அல் மொல்லம் காம்ப்ளெக்ஸ். இது உள்ள நிறைய பொருட்களுமே உள்ளே இருக்குது. அது இன்னொரு நாள் போனால் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பணம் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வாரான்னு வைங்க, இப்போ இந்தியா ரூபா நம்மள்கிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குதுன்னு வைங்க, இந்த 5000 ரூபாயை இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம கொடுத்து குவைத்து தினாராட்டு நம்ம மாற்றிக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவுக்கு இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம், வெக்கேஷன் போகிறோன்னு வைங்க, நம்மள்கிட்ட வந்து குவைத்து தினார் இருக்குது. அப்போ இருக்கும்போது அந்த குவைத்து தினாரை அவங்கள்ட்ட கொடுத்து இந்தியா ரூபாயாக நம்ம வாங்கிக்கலாம், இவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். இதே மாதிரி அவங்கள்ட்ட இந்தியா ரூபான்னு இல்லை, அவங்கள்ட்ட எல்லா நாட்டு ரூபாயுமே அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி எல்லா நாட்டு ரூபாயுமே அவங்க வாங்கவும் செய்வாங்க. ஃபஸ்ட்டு தடவை நம்ம போகும்போது சிவில் ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம எந்த பேங்க் அனுப்புகிறோமோ அதை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அடுத்த தடவை அனுப்பும்போது அந்த பேரை மட்டும் சொன்னால் போதும், அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு அதை அனுப்பி விட்ருவாங்க. நம்ம வந்து அம்மா, ஒய்ஃபு, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாருக்கு வேணாலும் நம்ம பணம் அனுப்பிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாட்டு நம்ம கமிஷன் மட்டும் கொடுக்க வேண்டியது வரும். இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ரோடு, பிஸியான ரோடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூடர்ன் போடுறதுக்காக வேண்டி இந்த வண்டியெல்லாம் நிற்கிது. இப்போ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க, அதே மாதிரி இங்கேருந்து போகிறவங்களும் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. இங்கே ஒரு யூடர்ன் இருக்குது, அந்த முன்பக்கம் ஒரு யூடர்ன் இருக்குது. இப்போ இந்த யூடர்னில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும், உள்பக்கம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ரோட்டுக்கு வெளியில் நம்ம நிப்பாட்டினா, காரை நிப்பாட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்கிங் லைட்டு போடணும். ஏன்னா தூரத்துலேருந்து வர்ற கார் வந்து இது நிற்கிதா போதாங்கிறது தெரியாது. அதனால் பார்க்கிங் கடைசி கார் மட்டும் பார்க்கிங் லைட்டை போட்டு நிற்கணும். இப்போ இந்த கார்கள்லாம் வர்ற வேகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம இதில் யூடர்ன் போடும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக கவனமாட்டு நம்ம போடணும். இப்போ அந்த கார் பாருங்கள், அழகாக யூடர்ன் போட்டுட்டு, ஏன்னா எந்த காருமே வரல, அந்த கார்கள் வரக்கூடிய தூரத்தை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்மளால் யூடர்ன் போட முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம யூடர்ன் போடணும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:43 ஆகிப்போச்சு. இப்போ நான் வந்து கத்தீனுக்கு தான் வந்திருக்கேன், பொண்ணை கூப்பிட்றதுக்காக வேண்டி வந்தேன். காலையில் எழுந்திரிச்சி காரை சர்வீஸ் பண்ண போனது, அப்புறம் ஹவாலி போனது, எல்லாமே வந்து வேலையாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்து தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மெசேஜ், அதாவது மெசேஜ் வந்திருக்கு, நான் கவனிக்கலை. மேடம் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு என் பொண்ணு எத்தனை மணிக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ தான் வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்குறேன், அந்த பொண்ணு வந்து 1:10 வான்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மெசேஜ் கொடுத்துருக்கு, 1:30 வான்னு சொல்லி ரெண்டாவது மெசேஜ் கொடுத்துருக்கு. அப்போ நான் ரெண்டாவது மெசேஜை பார்த்துட்டு 1:30 வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ மணி எத்தனை பாரு அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா மணி 1:30. சரி, நல்லதாக போச்சு, மேடமாவது ஃபோன் போட்டு சொன்னாங்க, இல்லைனா இன்னும் தூங்கிட்டு இருப்பேன், அந்த பொண்ணு வந்து அங்கே காத்து கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே போகிறேன் மேடம் அப்படின்னேன். அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது, சொல்லாமல் அமைதியாகிட்டு நான் போகிறேன்னு ஒரு வாரத்தை சொல்லிவிட்டு பேசாமல் கம்முன்னு இருந்துடணும். அவங்க எது சொன்னாலும் அப்புறம் பார்த்துக்கிறது. என்னட்ட சில நேரம் கூட கேட்பாங்க, தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமாம், டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். அதோடய அது முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. இந்த பேக்கை வந்து அவங்க பெரிய பொண்ணுகிட்ட கொடுக்கணுமா, அந்த பேக்கை வந்து லிஃப்டில் வச்சுருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. நான் போய் லிஃப்டில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ரூமில் வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அவங்க ஃபோன் பண்ணும்போது தான் எழுந்திரிச்சு இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ மணி 1:43 ஆகிப்போச்சா, வேகமாக வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணலை. இப்போ மணி 1:45 ஆகிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் லேட்டாகி வரலாம், ஆனால் நம்ம மட்டும் லேட் பண்ணிடக்கூடாது. நம்ம கரெக்டு டயத்துக்கு முன்னாடியே நம்ம போய் நிற்கணும். அதுதான் அங்கே உள்ள ரூல்ஸு. அவங்க 1 செகண்ட் கூட காத்திருக்க மாட்டாங்க நமக்காக வேண்டி. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த பொண்ணு 1:30 சொல்லிச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் 2:00 தாண்டி ஓடுது, இது வரைக்குமே வரல. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை பை.